ஹலோ மக்களே செவன்த் எபிசோடுக்குள்ள போயிடலாம் லூஃபி மேயரை காப்பாற்ற வந்துட்டான் லூஃபி பக்கி கைய புடிச்சிட்டான் உன் கதைய முடிக்கப்போறேன்னு லூஃபி சொல்றான் நேமி சொல்றா இங்க கிடக்கிற எல்லா ட்ரெஷரும் எனக்குத்தான் சொல்றா சாரோட்ட சாரவும் சேரின்னு சொல்றான் மேயர் சொல்றான் இது என்னோட சண்டை நீங்க போங்கன்னு சொல்றான் சடனா லூஃபி மேயரை ஒரு அடி அடிக்கான் அவங்க போய் மோதுதான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஏண்டா அவரை அடிச்சுன்னு நேமி கேக்கா அவன்கிட்ட சாகுறதுக்கு இப்படி இருக்கிறதே மேலுன்னு சாரோ சொல்கிறான் அவன் அப்படியே மயங்கி கிடக்கான் லூஃபி முன்னாடி போறான் போய் போண்டா முக்கான்னு கத்துறான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க பக்கி சடனாக பக்கி பாலை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான் இவனுக்கு கதையை முடிக்கணும்னு சொல்ல நேமியும் சாரோ ஓடுதாங்க லூஃபி அப்படியே நிற்கான் என்னோட ஷோவை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்கிறான் லூஃபி குண்டு வருது கம் கம் பலுன்னு சொல்லிட்டு பந்து மாதிரி அடிச்சு ரிட்டன்ல விடுதான் பாலை ரிட்டன்ல அவங்கள்ட்டே போய் அடிக்கி அந்த இடமே தரமட்டமாகுது சாரோன்னு நினைக்கா யார்டா இவன்ட்டு அந்த இடமே உடஞ்சி கிடக்கு எல்லாரும் சாஞ்சிட்டாங்க நேமி சொல்றா உண்மே சொல்லு நீ ஹியூமனா இல்ல மான்சரான் கத்துறா பார்த்தா பக்கி தப்பிச்சிட்டான் ரிச்சியும் எந்திச்சு வாரான் லூஃபியை பாக்க ஐயோ இவனா பயங்கரமான ஆளாச்சேன்னு சொல்றான் பக்கிட்ட வந்து சொல்றான் அவன் டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டு அவன் ரப்பர் மனுஷன் சொல்றான் நேமி அப்படின்னா என்னன்னு கேக்கா அவன் மூஞ்ச இழுத்து காட்டுறான் பக்கி சொல்றான் அதான் என்னோட அடியெல்லாம் தடுத்தானான்னு சொல்றான் சடனா சிங்கத்தை ஒருத்தன் தூக்கி அவன் பக்கியோட ஆளு அவன் பேரு கபாஜி சிங்கம் அவனை பார்த்து பயந்து ஒளியுது ரிச்சி என்னோட சிங்கத்தையே அடிக்கன்னு கேட்கான் அவன் ரிச்சியும் அடிச்சு வீசான் அதே ரன்னிங்ல வீச்சு தள்ளுதான் கபாஜி சொல்றான் நீங்க விடுங்க இந்த பயல்களை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் பக்கி இது உன்னோட சோன்னு சொல்றான் அவன் சர்க்கஸ் சைக்கிளை தூக்கிக்கிட்டு வாழையை எடுத்துக்கிட்டு வாரான் லூஃபியை வெட்ட சடனா பக்கத்துல வாரான் பார்த்தா ஜாரோ வந்து தடுக்கான் கபாஜி சொல்றான் உங்க கூட சண்டை போடுறது எனக்கு பெருமை ஜாரோன்னு சொல்றான் ஆனா உங்களை கொல்ல போறேன்னு சொல்றான் ஜாரோ லூஃபிட்ட சொல்றான் இவனை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் பார்த்தா கப்பாஜி நெருப்பால சடனா அடிக்கான் ரத்தம் வருது இடத்துல மிதிக்கான் சாரோ அப்படியே சாயிரான் சடனா கப்பாஜி ஸ்டீம் பாத்த யூஸ் பண்றான் கத்திய சுத்தி புகை வருது சடனா சாரோ வயித்துல மிதிக்கான் சாரோ நீ ஒரு வேஸ்ட் தேவையில்லாம பக்கிட்ட மோதிட்டு சொல்றான் நேமி சொல்றா அவன் கோலத்தனம ரத்தத்துல அடிக்கான்னு சொல்றா லூஃபிட்ட சொல்றா பாத்துட்டு இருக்க அவன் செத்துற போறான்னு சொல்றா அவன் எதையுமே கேட்காம பேசாம நிக்கான் சாரோ வலிக்குன்னு கிடக்கான் சாரோ நீ செத்தடான்னு சொல்றான் சடனா சாரோ எந்திரிச்சு நிக்கான் நீ ரத்தத்துல தானே குத்தனும் வாடா பாத்துக்கலான்னு சொல்றான் குத்திட்டு போறான் அப்படியே நிக்கான் சாரோ வா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்றான் சாரோ லூபி சடனா கத்துறான் சூப்பர் சாரோன்னு சொல்றான் சாரோ சொல்றான் என்னோட ஏமே வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்மேன் ஆகுறதா ஆனா என் முன்னாடி யாராச்சும் பெஸ்ட் ஸ்வாட்மேன் நான் தான் சொன்னாங்கன்னா அவங்க கதையவே நான் முடிப்பேன்னு சொல்றான் சாரோ கபாஜி சொல்றான் இவ்வளவு அடிச்சு நீ பயப்படல உன் கதையை நான் முடிக்கன்னு சொல்றான் உன்ன மாதிரி ஒரு ஆல்ட்டை நான் தோத்தம்னா என்னோட ஸ்வாட்மேனே நான் விட்டுருதேன்னு சொல்றான் சாரோ சூப்பர்டான்னு லூபி சாரோ பார்த்து சொல்றான் நான் போறேன்னு நேமி கிளம்புறான் என்னோட வேலை திருடுறது ஆனா நீங்க சண்டை போடுங்க என்னமும் செய்யுங்க நான் திருட போறேன்னு கிளம்புறா அடுத்து எப்பமாச்சு பார்த்தோம்னா உங்க குரூப்ல ஜாயின் பண்றேன்னு சொல்றான் சேரின் லூபி சொல்றான் சடனா நூறு பம்பரத்தை சாரோ வளத்துக்கு வீசறான் நேமி ஒளிஞ்சு ஒளிஞ்சு புதையில தேடி போறான் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டா அடுத்து சாரா எல்லா பம்பரத்தையும் வெட்டுறான் சடனா மேல குதிக்கான் கப்பாஜி பக்கி சொல்றான் நான் அவன் காலை பிடிச்சுக்கிடுதேன் நீ அவனை வெட்டுன்னு சொல்றான் சடனா லூஃபி பக்கி கையை மிதிச்சு பிடிச்சிட்டான் ஜாரோ அங்க இருந்து தப்பிக்கான் நான் உன்னை முடிக்கன்னு லூஃபி சொல்றான் நேமி விளக்க எடுத்துட்டு புதையலை பார்க்கா நிறைய இருக்கு பார்த்தா பக்கியால் அங்கே வந்துட்டான் நேமியை கத்திய கட்டி மிரட்டுறான் நேமி நெஞ்சு வலிக்கின்னு உட்காருதா சடனா கம்பை எடுத்து அவனை அடிக்கா அவன்ட்டு இருந்து சாவி கொத்த எடுக்கா ஒரு பெரிய பெட்டியை துறைக்கா பார்த்தா அதுல ஒரு மேப் இருக்கு அதான் கிராண்ட் லைன் மேப்னு சொல்றா ஆனால் அதை நம்மளுக்கு காட்டலை கபாஜி சொல்றான் உன்னை ஈஸியாக கொல்லுவேன்னு உன்னோட வித்தையை பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றான் சாரோ உன்னை கொல்ல போறேன்னு வாரான் பார்த்தா சடனாக ஓனிகிரின்னு நெஞ்ச ரெண்டா வெட்டி எரிஞ்சுட்டான் சாரோ கபாஜி சொல்றான் உங்களை மாதிரி நான் திருடங்கள்ட்ட நாங்கள் தோக்க மாட்டோன்ட்டு நாங்கள் திருடங்க இல்லை நாங்கள் பைரட்ஸ் சொல்றான் சாரோ லூஃபி நான் தூங்க போறேன்னு சாரோ சொல்றான் இனிமேல் நான் பார்த்துக்கிட்டதுன்னு லூஃபி சொல்றான் நேமி எல்லா புதையிலையும் கொள்ள அடிச்சிட்டு வாரா நேமி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா நீ பைரட்டான்னு பக்கி கேக்கான் ஆமான்னு லூபி சொல்றான் பைரட் என்ன செய்ய போற கடற்கரையை சுத்தி பார்க்க போறியான் நக்கலா கேக்கான் லூபி கோவத்துல கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகப் போறேன்னு சொல்றான் நான் தான்டா கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறேன்னு சொல்றான் பக்கி உன்னோட கனவை மறந்துருன்னு சொல்றான் நீ வேஸ்ட்னு சொல்றான் லூபி பக்கி எனக்கு இந்த தொப்பியை பார்த்தாலே அந்த சிகப்பு முடிக்காரன் தான் ஞாபகத்துக்கு வாரான்னு சொல்றான் அதனால உன்னை முடிக்க போறேன்னு சொல்றான் லூஃபி சடனா கேட்கா நீ சேங்ஸ பத்தியா பேசுறன்ட்டு ஆமான்னு பக்கி சொல்றான் அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கான் தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு பக்கி சொல்றான் கத்தியே எடுக்கான் சடனா உன்னை நான் சொல்ல வைக்கனு லூஃபி சொல்றான் சண்டை ஆரம்பிக்க லூஃபி அவன் அடியெல்லாம் பிளாக் பண்றான் லூஃபி சடனா கம் போட்டு அடிக்க போறான் அவன் தலையை தூக்கி தப்பிக்கான் உடஞ்சி உழுதான் அதுல இருந்து எந்திரிச்சு வாரான் நேமி ஒளிஞ்சிருந்து பாக்கா பக்கி கையால மட்டும்தான் அடிக்கான் பார்த்தா லூஃபி தொப்பி கிழிஞ்சிட்டு கோவ தலைக்கு ஏறிட்டு லூஃபிக்கு லூஃபிக்கு தொப்பினா உயிர் நேமி நினைக்கா அவன் அப்பவுமே தொப்பியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு தொப்பினா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்றான் அவன் இப்ப அப்செட் ஆயிலா இருக்கான்னு பாக்கான் பக்கி தொப்பிய குறி வச்சு கத்திய வீசுறான் தூக்கிட்டு போறான் லூஃபி சேங்ஸை பத்தி நினைக்கான் அவனுக்கு இந்த தொப்பினா ரொம்ப உயிராச்சு அந்த தொப்பியே கிளிய போதன்ட்டு பக்கி நக்கலா சிரிக்கான் இதுवाड़ा உன்னோட பொக்கிஷம் இது கிழிஞ்ச பொக்கிஷம் சொல்றான் 루피 கோவத்துல பேசுறான் நான் சாங்ஸ் சத்தியம் பண்ணிருக்கேன் இது சாங்ஸோட தொப்பின்னு சொல்றான் சடனா பக்கி தொப்பியை கீழே போட்ரான் அவனோட தான் அவன்கூடவும் நான் டொட்டர்க்கே மாட்டேன்னு சொல்றான் இருந்து நிஞ்சாலே கடுப்பா இருக்குன்னு சொல்றான் சாங்ஸனியும் फ्रेंड्स ஆன்னு கேகா ஒரு காலத்துலன்னு சொல்றான் அவன் வேஸ்ட்னு பக்கி சொல்றான் சாங்ஸை உன்னோட கம்பேர் பண்ணாதான் 루피 சொல்றான் அவனை அடிக்க வாரான் அவன் எஸ்கேப்பாக பார்க்குறான் சடனா லூஃபி வயிற்றுல குத்துறான் அந்த இடத்துல உடஞ்சி உழுதான் உனக்கும் சேங்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்கான் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கான் உடனே பக்கி சொல்றான் என் வாழ்நாளில் அவனை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் அதோட எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சி யூ பாய்